ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்படியே லைக்கு, ஷேர், கமெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷாப்பிங் தான் போக போகிறோம். ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போக போகிறோம். நான் எங்கள் மம்மியை சேர்ந்து தான் போக போகிறோம். எங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீவிக்கு தான் போய் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. வீட்டில் எதுவுமே இல்லை, காலி ஆகிடுச்சு. எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வாங்கணும் அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்னு தான் நாங்கள் போனோம். மார்னிங் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் நம்ம பார்த்துடலாமா? மார்னிங்கே பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் தான். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி வந்தாலே போதுங்க, சாம்பார் தான் வச்சுருவாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா மித்த நாள்லாம் புளிக்குழம்பு வச்சு தாக்கிடுவாங்க. நமக்கு கிடைக்கிறது சண்டே ஒரே ஒரு நாள் மட்டும்தான். அன்றைக்கி மட்டும்தான் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு நல்ல மனசை தேற்ற முடியும். காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பீட்ரூட் தான் வச்சுருந்தாங்க, நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் அதுங்களையும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். பண்ணதும் பார்த்திங்கன்னா தலையை தான் காய வச்சுட்ருந்தேன். இன்றைக்கி என்ன ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் டாப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் வேர் பண்ணியிருந்தேன் ப்ளூ கலரில். அதெல்லாம் வேர் பண்ணிவிட்டு நல்லா தலையெல்லாம் காய வச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பிட்டேங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த உலர் திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டே போனேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வாட்ச் கட்டியிருக்கேன், யாராவது கவனிச்சிங்களா என்னன்னு தெரில. இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எங்கள் வீட்டிலே இருந்துச்சு. நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கினதுங்க, ஓடவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா பேட்ரி அப்படியே போட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருந்தேன். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் எதுவுமே அடிக்கலைங்க. நேற்று பார்த்திங்கன்னா செம்ம வெயில், அவ்வளோ கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்து எடுத்துருச்சுங்க, சரியான வெயில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல நேரமோ என்னமோங்க, வெயில் அடிக்காமல் நல்லலாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் மோடம் போட்டமாக இருந்துச்சு. நான் எங்கள் மம்மியும் பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா கிளைமேட்டை பாருங்களேன், செம்ம சூப்பராக இருந்துச்சுல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டு நாய் இருக்குங்க, அது பார்த்திங்கன்னா பின்னாடியே துரத்திட்டு வந்துருச்சு. சரின்ட்டு அதுக்கு ஒரு பிஸ்கெட்டு வாங்கி போட்டதும் அப்படியே பார்த்திங்கன்னா பஸ்ஸும் வந்துருச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஏறி உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். அப்படியேவும் போவேல என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸுன்னு நினச்சி தான் போனாங்க. மணி பார்த்திங்கன்னா 11:30 இருந்துச்சு. 11:30 பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு ஃப்ரீ பஸ் வரும், பட் இன்றைக்கி வரல. அதனால் பார்த்திங்கன்னா அமௌண்ட் பஸ்ஸில் தான் ஏற வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஏரியாச்சு. இந்த அம்மாமார்களே இப்படி தானே, எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அது ஏறி முடிச்சதும் பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா முன்னாடி போய் உட்காந்துருந்தேன். எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா பின்னாடி போய் உட்காந்துருந்தாங்க. நான் ஒருத்தவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு நானும் வேடிக்கை பார்த்துட்டே வந்தேங்க. எனக்கு ஜன்னல் சீட்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் இந்த சைடு உட்காந்துருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி பக்கத்தில் ஒருத்தவங்க எந்திரிச்சிட்டாங்க, அதனால் அவங்க பக்கத்துலேயே நான் போயிட்டு நான் எங்கள் மம்மியும் பார்த்திங்கன்னா நிறையா கதை பேசிட்டு வந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜன்னல் ஓரத்தில் நமக்கு சீட் கிடச்சிச்சா. எப்பயுமே பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி எனக்கு ஜன்னல் ஓரத்தில் சீட் கொடுத்துருவாங்க, அதனால் நான் அப்படியே போய் உட்காந்துக்கிடுவேன். உட்காந்துட்டு அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. கிளைமேட் பாருங்களேன், செம்மையாக இருந்துச்சுல. அதுவும் இந்த பிளேஸ் குறிப்பாக சொல்லணும்னா நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் காலேஜ்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ராஜபாளையத்தில் எங்களுக்கு எக்ஸாம் வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங்கே எழுந்திரிச்சு போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. மார்னிங் பார்க்கும்போது அந்த சன்செட்டே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால் இந்த பிளேஸை பார்த்ததுமே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சா. அப்படியே பார்த்துட்டு அதை ரசிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஸ்ரீவி வந்துச்சு. ஸ்ரீவி வரவா அப்படியே நானும் பார்த்திங்கன்னா பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி கூட நிறையா கதை பேசிகிட்டே வந்தேன் நான். அப்படியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்ததுமே பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு அப்படி நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் தான் இருந்துச்சு. இன்றைக்கி என்ன தெரியலங்க, அவ்வளோவா கூட்டம் இல்லை. இல்லைன்னா பார்த்திங்கன்னா இந்த சைடு ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் பரவலமாக தான் இருந்துச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு பர்ச்சேசிங்கை எங்கள் மம்மி போட்டாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா பூ, பூலாம் பார்த்திங்கன்னா செம்ம திகுடு முகுடாக இருந்துச்சுங்க விலை. எங்கள் மம்மியே பார்த்திங்கன்னா 60 ரூபா கிட்டே வாங்கியிருந்தாங்க. 50 பூவே ரொம்ப கூட தான் விற்றுட்டுருந்தாங்க. ஃபைனலாக அதையும் வாங்கியாச்சு. எடுத்ததும் பார்த்திங்கன்னா பூ தான் வாங்கிட்டோம். இப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு இடமா ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து அப்படியே வாங்கிக்கிட்டே போவோம். காய்கறி இந்த மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க, திங்ஸு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய இந்த வயசான பார்ட்டிஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் நான் போனேன். போயிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஜிலேபி, எனக்கு ஜிலேபியை பார்த்ததுமே இப்போ என்னென்னு தெரிலங்க. கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா அந்த ஜிலேபி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை பார்த்து தான் அப்படியே பக்கத்தில் நமக்கு முருகன் அப்படியே அருள் தந்துட்டாரு. அதையும் பார்த்துட்டு நான் பார்த்தீங்கன்னா புதுசாக மொபைல் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா டெம்பர் ஒட்டவே இல்லைங்க அங்கே. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கையும் அங்கேயே முடிச்சுட்டு வந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒட்டலை கொஞ்சம் அவசரம்னால மொபைலை மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம் நாங்கள். வரவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ரீவி தான் வந்து அப்படியே டெம்பர் ஒட்டுறதுக்காக வந்துருந்தேன். பட் என்னன்னு தெரியலை, டெம்பர் பார்த்திங்கன்னா இங்கே ஒட்ட முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஒட்டி கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நானும் ஒட்டிட்டு அப்படியே வந்துட்டேன். அதுக்கு சார்ஜ் பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கிட்ட போட்டிருந்தாங்க.
அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா லிக்யூட் மாதிரி ஒன்று ஒட்டி அதாவது ஊற்றி அந்த டெம்பர் ஒட்டுவாங்களா, இங்கே ஒட்டினோம்னா எங்களுக்கு அந்த மாதிரி இல்லைப்பா, ஆர்டர் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நாங்கள் வேணாம்னு சொல்லிட்டு இதை மட்டும் ஒட்டிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் வாங்கினோம். அதை தான் நானும் எங்கள் மம்மியும் அப்படியே சாப்பிட்டுட்டே வந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு வந்தாலே பார்த்தீங்கன்னா இந்த போலி, கேப் ரொட்டி இந்த மாதிரிலாம் விற்றுட்ருப்பாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போலி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் ரொட்டி இந்த மாதிரிலாம் வாங்கினோம். வாங்கி அங்கேயே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கேப் ரொட்டி தான் வாங்கியிருந்தோம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, முருங்கைக்கீரைலாம் போட்டு கொடுப்பாங்க, வேறு லெவலில் இருக்கும். அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வாட்ச் வாங்கியிருந்தேன் அப்படி சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி இல்லை. நான் பார்த்தீங்கன்னா சும்மா தாங்க கெட்டிட்டு வந்திருந்தேன், ஏன்னா பேட்டரி இங்கிட்டு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு தான் போட்டுக்கலான்னு நினச்சி வந்தேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வர வழியில் அப்படியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வந்துட்டோம் நாங்கள். ஆப்பிள் இந்த மாதிரி நிறைய பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சா, அதனால் ஆப்பிள்லாம் வாங்கினோங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு நிறைய இது பார்த்தோம். அந்த மக்காச்சோளம் அந்த மாதிரிலாம் நிறைய விற்றுட்ருந்தாங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்பிள் 70 ரூபாங்க எங்கள் மம்மி வாங்கியிருந்தாங்க. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதையே பார்த்தேன். சரின்ட்டு அதையும் வாங்கிட்டு நாங்கள் எப்படியும் ஜூஸ் போட்டு தான் குடிப்போம், அதை அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மக்காச்சோளம் நல்லா பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. எங்கள் அம்மாச்சி பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்தாங்கன்னா இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்டியெல்லாம் சாப்பிடுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு பாட்டி விற்றுட்டுருந்தாங்க, அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வாழைப்பழம் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கினோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் தான் போனோம். எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா இந்த மசாலா அரைக்கிறதுக்கு நிறைய சரக்கு வாங்கணும் அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நிறைய திங்ஸ் வாங்கினோம். ப்ரெஷ்ஷு இந்த மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சுங்க, ப்ரெஷ்ஷுலேயே நிறைய வித்தியாசமாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா அதை தாங்க பார்த்துட்ருந்தோம், பார்க்கவே செம்ம க்யூட் க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மினியன், எனக்கு மினியன்னா அவ்வளோ பிடிக்குங்க சீரியஸாகவே, அது பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் எடுத்தோம்னா எங்கள் மம்மி வெளுத்து விட்ருவாங்க அப்படின்ட்டு நானே அங்கே வச்சுட்டோன்ட்டு. அப்புறம் இந்த உப்பு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சுங்க, உப்பு கலரே பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கெட் கலரில் இருந்துச்சு, பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் அது என்ன உப்பு அப்படின்ட்டு எனக்கு தெரியல, என்னமோ இந்து உப்போ என்னமோ பேர் போட்டிருந்துச்சு, நான் அதெல்லாம் வாங்கினது கிடையாது. அதனால் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நிறைய திங்ஸ்லாம் எங்கள் மம்மி தான் வாங்கிட்டு இருந்தாங்க, இந்த மசாலுக்கு தேவையானதுலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மேகி பாக்கெட்டு, பாஸ்தா இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து ஒவ்வொன்றா எடுத்துட்டு அப்படியே அந்த இதுக்குள்ளே போட்டு போட்டு வச்சுருந்தேன். பில்லே பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சுங்க. எப்படியும் நிறைய திங்ஸ் வாங்கினோம். வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அப்படியேவும் வெளியிலையும் வந்தாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க, எந்த ஒரு காய்கறியும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நிறையா தக்காளி இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க, தக்காளி வெண்டைக்காய் அது என்னென்னமோ நிறைய காய் வாங்கினாங்கங்க, எனக்கு அது என்னன்னு தெரில. அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னென்ன இருக்கே எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை ஃபுல் வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டன் நாங்களும் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சுங்க, நல்ல மோடம் போட்டுருச்சு, மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மழைலாம் பெய்யலை, அங்கங்கே பார்த்திங்கன்னா வெயில் அடிச்சுட்டே தான் இருந்துச்சு. ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்ல மோடம் போட்டு தான் இருந்துச்சு. எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அடித்த மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ்ஸில் உட்காந்து நல்லா இயற்கையை ரசிச்சுட்டே போனேன். போனதும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க, அப்படியே அமைதியாக இருந்தது மனசுக்கு. அதுவும் நமக்கு பிடிச்ச ஐட்டெல்லாம் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டு நல்லா இயற்கையை ரசிச்சுட்டே வந்தோம். பேக்கிங்லாம் வாங்கிட்டு நல்லா பக்காவாக பேக் பண்ணியாச்சு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சரக்கு வாங்கியிருக்கோங்க, ஆனால் ஒரு பைய கூட தரலாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மசாலுக்கு தேவையான மிளகா இதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. அதை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம வாங்கின பொருளை மட்டும் காட்டிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் நினச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேக் வாங்கியிருந்தோம், அது சாப்பிடணும்னு நினச்சோம் பட் மறந்துட்டோம் நிறைய திங்ஸ் வாங்கினதுனால. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோப் போடுறதுக்கு ப்ரெஷ் வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சுங்க, அது பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒன்று வாங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மைசூர் சாண்டில், சிந்தால் சோப்பு இதெல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பல்படி ஈவினிங் டைத்தில் தேய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வீக்கோ பல்படி ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையானது தான் புளி இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். என்னென்னமோ பருப்புலாம் வாங்கியிருந்தாங்க, அது என்னன்னு தெரில. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸ் வாங்கியிருந்தவங்க ரொம்ப நாள் இது வாங்கணும்னு ஆசை, அதனால் பார்த்திங்கன்னா இது ஒன்று வாங்கியாச்சு, பார்த்ததுமே எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரெஷ்ஷு வாங்கணும்னு சொல்லியிருந்ததில்ல, இந்த ப்ரெஷ்ஷு தான் வாங்கியிருந்தோம். எங்கள் 4 பேருக்கு சேர்த்து ஒன்று கீழே இருக்குது, அதனால் 3 மட்டும் நான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இன்னொன்று தேடிட்டே இருந்தேங்க, இந்த கஸ்டர்ட் பவுடர். இதுக்கு பதில் தாங்க மாற்றி நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன், நல்லாவே இல்லை டேஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெட் சில்லி சாஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் அதுவும் காலி ஆகிடுச்சு, அதனால் அதுவும் ஒன்று வாங்கிட்டு. அப்புறம் வீட்டுக்கு தேவையான இந்த பேஸ்ட்
பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, வீக்கோ. நாங்கள் பார்த்திங்கன்னா வீக்கோ தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு பட்டர் இருந்தது, பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க, குட்டியாக இருந்துச்சா, இது ஒன்று வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் நான், எல்லாத்தையுமே எடுத்து அதை இடத்துல வச்சுட்டு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. எனக்கு முடிஞ்சிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு காய்கறியெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு எனக்கு பார்த்திங்கன்னா இந்த டே இப்படி தான் போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பாஸ்தா ஒன்று பார்த்தீங்க, இந்த பாஸ்தா நான் ட்ரை பண்ணது கிடையாது, அதனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் பார்த்திங்கன்னா அதில் ஒன்று எடுத்தாச்சு. எல்லாமே கம்மி கம்மி ப்ரைஸாக தான் இருந்துச்சு, அதனால் பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே எடுத்து நான் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், வாழைக்காய், ஆப்பிள், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கி ஒவ்வொரு கவருக்குள்ளே வச்சு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு இருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த டே இப்படி தான் சூப்பராக போச்சு. உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரையும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய டிஷ் பண்ணலாம். பாய்.